திட்டத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் கடந்து இன்று பாடசாலர்களுக்கான கொடுக்கப்படுகின்ற தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய சேலம் கோட்டை எல்ஐசி முகவர் சங்கத்தின் சார்பாக சேலம் கோட்டை அலுவலகத்தின் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது முகவர்களுக்கு கமிஷனை உயர்த்தி கொடுக்க சொல்லி ஐஆர்டிஏஐ தன்னுடைய கெஜெட்டில் அறிவிப்பாக வெளியிட்ட பிறகும் எல்ஐசி நிர்வாகம் தர மறுக்கிறது. அதை கண்டித்தும் முகவர்களுக்கு தரப்பட வேண்டிய மெடிக்ளைம், குரூப் இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, இஎஸ்ஐ, முகவர்களுடைய நலநிதி, பென்ஷன் போன்றவற்றை வழங்கிட வேண்டியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல பாலிசிதாரர்களுக்கு போனஸை உயர்த்த சொல்லியும் பாலிசிதாரர்களுக்கு பிரிமியத்தின் மீதான ஜிஎஸ்டியை மத்திய அரசாங்கத்தை ரத்து செய்ய கோரியும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். சேலம் கோட்டத்தில் இருக்கக்கூடிய 18 கிளைகளைச் சேர்ந்த 2000 மேற்பட்ட முகவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி 4 தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். டிசம்பர் 1 முதல் மார்ச் 31 வரையான 4 தொடர் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டமாக மார்ச் 8 மும்பை மத்திய அலுவலகம் எல்ஐசி அலுவலகத்தின் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய முகவர்கள் கலந்து கொண்டு நடத்த இருக்கின்றோம். பயாலம் கோட்டத்தில் 8000 முகவர்கள் இருக்கின்றோம். அதே போல அகில இந்திய அளவில் 8,00,000-9,00,000 மேற்பட்ட முகவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் பாலிசிதாரர்களும் முகவர்களும் மிகுந்த பயனடைவார்கள்.